இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மிஷின் பார்த்தீங்கன்னா விஎம்சி மிஷின்னு சொல்லுவாங்க. இந்த விஎம்சி மிஷின் அப்படின்னா வெர்டிக்கல் மில்லிங் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஎம்சி மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா இஜெட் ஆக்சிஸ் இருக்கும், அந்த மேலே வந்து டூல் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இஜெட் ஆக்சிஸ்ஸு. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற காம்போனண்ட் அது அந்த ஜாப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஆக்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு ரெண்டு ஆக்சிஸ் இருக்கும். இதில் வந்து ஃபர்தராக நம்ம வந்து ஃபோர்த் ஆக்சிஸ்ன்னு சொல்லிவிட்டு நம்ம டரட்டு இல்லைன்னா டெயில் ஸ்டாக்கை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த விஎம்சி மிஷினில் வந்து இஜெட் ஆக்சிஸ் வந்து எங்கேயுமே மூவ் ஆகாது, ஒன்லி அப்டவுனில் மட்டும்தான் மூவ் ஆகும். அதாவது ப்ளஸ் இஜெட் வந்து மேலே போச்சு அப்படின்னா அது வந்து ப்ளஸ்ஸு, இஜெட் வந்து கீழே வந்ததுன்னா மைனஸ்ஸு. அந்த மாதிரி மேலேயும் கீழேயும் மட்டும்தான் மூவ் ஆகும், அது வந்து வேறு எந்த இடத்துக்குமே போகாது. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஆக்சிஸ் மட்டும்தான் மூவ் ஆகும். இங்கே பாருங்கள் இஜெட் ஆக்சிஸ் வந்து ஸ்டாண்டர்டு, விஎம்சி மிஷினில் வந்து இஜெட் ஆக்சிஸ் ஸ்டாண்டர்டு. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான இடங்களில் வந்து ட்ரில் போடுறதுக்கு வந்து கீழே இருக்கிற எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் தான் நகர்ந்து போயிட்டு நமக்கு அந்த இஜெட்டு பொசிஷன்கிட்ட வந்து நிற்கும். அதுக்கப்புறம் நம்ம இஜெட் வந்து டவுன் பண்ணி நம்ம வந்து ட்ரில் போட்டுக்க முடியும். இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் ஃபுல்லாகவே இதில் பண்ணுவாங்க. இப்போது இதில் வந்து இன்டர்புலேஷன் சர்க்குலர் இன்டர்புலேஷன்லாம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு இப்போ எக்ஸும் ஒய்யும் மட்டும் மூவ் பண்ணி இந்த ஆக்சிஸில் வந்து மிஷின் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறமா இந்த பச்சை கலரில் ஒரு தண்ணி மாதிரி போய்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் கூலண்ட் ஆயில்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா இப்போ இந்த இவ்வளோ ஸ்பீடில் நம்ம கட் பண்ணும்போது டூல் வந்து வியர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஜாப் ஹீட் ஆகும், டூல் இன்செட் எல்லாமே ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கூலண்ட் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை யூஸ் பண்ணுவாங்க. இதோட பிஹெச் வேல்யூ எல்லாமே நம்ம வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சால் மட்டும்தான் இது வந்து கட் பண்ணுறது இப்போ கரெக்டாக வரும். அந்த கூல் ஹீட்டை ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா G0J187 அப்படின்னு இருக்குது பார்த்துங்க, அந்த இது கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி சர்க்குலர் இன்டர்புலேஷனில் வந்து மூவ் ஆகும். இதில் ஐ கொடுத்துருந்தோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணும்போது ஐன்னு கொடுக்கணும், ஒய் ஆக்சிஸில் கொடுக்கும்போது ஜேன்னு கொடுப்பாங்க. இது வந்து சர்க்குலர் இன்டர்புலேஷன்ஸில் கண்ட்ரோல் ஆகும். இந்த மாதிரி விஎம்சி மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில்லிங் போடும்போது பாருங்கள், ட்ரில்லிங் சைக்கிள் ஓடும்போது ஒன்லி இஜெட் ஆக்சிஸ் வந்து அப்டவுனில் மட்டும்தான் மூவ் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்த இடத்துல ட்ரில் போடுறப்போ அதுவே எக்ஸ் ஒய் வந்து மூவ்மெண்ட் ஆகி நிற்கும். மூவ்மெண்ட் ஆகி நிற்கும்போது இஜெட் ஆக்சிஸ் மட்டும் அந்த இடத்துல தான் அதே இடத்துல தான் இருக்கும், ட்ரில் வந்து தேவையான இடத்துல வந்து நின்று